அக்கா போயிடலாங்க, டஸ்ட்பின்ல போடுறங்க. அப்படியா? ரொம்ப அலவுடா? ஹாப்பியா? ஹாப்பியா? வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு கான்செப்ட்டு ஐசிஏஜி, எப்பிக்கு, அதுக்கப்புறம் ரியோ. ரியோவில் மூணு ரைடு, ஐசிஏஜியில் மூணு ரைடு, எப்பிக்கில் மூணு ரைடு. ஐசிஏஜிலையும் ரியோலேயும் ஒரு ரைடு வந்து ஆப்ரேஷனில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதான் வந்து த்ரில்லிங் ரைட்ஸு. அவர் வரலண்டார் இந்த ரைடு. ஸோ பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, குழந்தைங்களாம் செம என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன திட்டுவாங்க? உக்காரு உக்காரு உக்காரு. ஹாப்பி பர்த்டே டு ரோமா. ரோமா வந்து இந்த பர்த்டே வந்து எப்ப எவ்வளவு வயசானாலும் மறக்க மாட்டான். இந்த வீடியோ பார்த்து பார்த்து நான் காட்டிக்குவோம். நீ சொல்லு தக்ஷி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு ரோமா. உக்காரு 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 உக்காரு. சரசு போனோம் பாருங்க, அந்த கான்செப்ட் ரிலேட்டட் பண்ணிருக்காங்க. அப்படியே ஒரு கிரீனிஷ் தீம்ல இலைக்கு நடுவில் நம்ம இருக்க மாதிரி இருக்கு. சூப்பராகவே இருக்கு. இது ஒரு அதான் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரப்ப யூனிவர்சல் ஸ்டுடியோட கிளைமேட்டிக்கா நல்லா இருக்கு. பட் நீங்க அதை அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, அது அதுல நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, Oh my god, இது இவ்ளோ மேஜிக்கலா இருக்குல்ல, செம்மையா இருக்குங்க. Oh my god, இந்த லிவர புஷ் பண்ணா மேல எழுந்திரும் எம்பிரசி. Oh my god, 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 செம்மையா இருக்குல்ல. ஏண்டி லூஸ் எடி இருக்கு, ஏண்டி பண்ற ஜர்க்கூடாதுடி. டெரிஃபிக். அந்த ஆல்பா ரைடுன்னு என் அம்மாவும் பிரசித்தியா ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பயத்தில் எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம், க்ரீமி ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு இருக்கா பிரசித்தியா? ஏ, இங்க செம கூலிங்கா இருக்குப்பா. இந்த ரோலர் கோஸ்டர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இந்த தீம் பார்க்லயே. ரொம்ப நேரம் ஆஃப் ஆயிருந்துச்சு. நானும் நிறையன்னு ஃபர்ஸ்டே போனோம், போனப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு, 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம். இப்ப அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த புள்ளக்குட்டியை மேய்க்கிற வேலை சரசுக்கு. இப்ப சுல்லுன்னு வெயில் அடிக்குதுங்க, சரியான வெயில். அடிக்கிற வெயில் வந்து மழை அடித்த மாதிரியே தெரில, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. மழை அடித்தாலும் பயங்கரமாக அடிக்குது, ஆனால் நல்லா இருக்கு. ரெண்டுமே கலந்து இன்பம் துன்பம் அந்த மாதிரி, வெயில் மழை ரெண்டுமே கலந்து சூப்பராக இருக்கு. அந்த எப்பிக் ரைடும் ஓப்பன் ஆயிடுச்சு மழை நின்னதுனால. இதை முடிச்சு டேரெக்டாக அது போகலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு ரைடு விளாட்லன்னா என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருந்தேன். சூப்பரான ரைட்ஸு, ரெண்டையும் விளாண்டோம்னா கொடுத்த காசுக்கு மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும், ஹாப்பியாகவும் ஆயிரும். இந்த ரைடு எப்படி வருதுன்னு பாருங்க. அது ஈஸியாக ஒரு நீர்வீழ்ச்சியை ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஐசிஐசி கான்செப்டில் இன்னும் ரைட் செட் ஆகலை.
டாக்ஸியை மட்டும் அலோவ் பண்ணல, பிரசித்தியா எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டைமும் அந்த ரைடு என்னால் விளையாட முடியல, இன்னொன்று மெயின்டெனன்ஸில் விழுந்துருச்சு. தக்ஷி எங்களோட இருக்கா, பிரசித்தியா வந்து நிறையனோட இருக்கா, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, எங்களை விட்டுட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. நாங்கள் அந்த வாட்டர் ரைடு வந்தோம், இது கிட்ஸும் அலோடு. ஸோ மித்ரன் தக்ஷி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நினைஞ்சிருவோமா 50% ரெயின் கோட் வேணால் வாங்கி சொன்னாங்க, நாங்கள் வேணாம் நினைஞ்சிருவோம் பேக்கெட் வச்சு. இந்த ரைடு வந்து வாட்டர்லேயே மறந்துட்டு போவோம். மாமா எப்படி இருக்கு? மாமா எப்படி இருக்கு? மேல போக போறோம் தலைக்கலப்பார். இங்க பாரு, இங்க பாரு. இது ரொம்ப கலர்ஃபுல்லான ரைடுங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஐசேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஐசேஜில் ரோமாவையும் மித்ரனையும் விடலை, இந்த ரைடில் விட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸு, லைட்டிங்கு கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்டை தாண்டப்ப ஃப்ளவர்ஸ் அப்படியே ப்ளூ மாவு மலர மாதிரி இருக்குங்க. லைட்டிங்ஸோடு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டில் உட்காந்து ஃபேமிலியாக இந்த பக்கம் அந்த பக்கம் குழந்தைங்களுக்கு காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறப்ப ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்களா மலர்ந்துச்சு பூவு. செமையான ஒரு ரைடுங்க. பிரசித்தியாவும் ரோமாவும் தக்ஷி எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன் சரசலாக இதை 3 to 4 trips போனால் அப்படியே அந்த ஒரு ஃபீல். இந்த பொம்மை பாருங்கள், நம்மளுக்கு வெளில வரப்போ டாட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடும். வேறு லெவல், வேறு லெவலுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் மேலே ஏறி கீழே இறங்கி அந்த தண்ணி அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், நெவர் மிஸ் இட். எக்ஸ்பெக்டட் ரைடு. எதை பார்த்து நம்ம இந்த தீம் பார்க் வந்தோமோ அந்த ரைடுக்கு நான் நிறைய மட்டும் வந்துட்டேங்க. ஐசேஜ் கான்செப்ட்லேயே இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோ கூலிங்காக. லைன் தாங்க இங்கே ரொம்ப பெருசு. இப்போ நார்மல் டேஸ்னால வந்து வெயிட்டிங் டைம் கம்மி. இதே பீக் டைமில் வந்தால் ஒரு ரைடுக்கு 45 minutes வெயிட்டிங் டைம் ஆகுமா. நான் இதுவரை வந்துட்டு போயிட்டேன். ஆமாம், நான் மட்டும் வந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம தாண்டப்ப 5 minutes போட்டிருந்தான், அதனால தான் டக்குன்னு வர சொல்லிட்டேன். போகணும். ஆமாம், இல்லைன்னா கூட்டாக இருக்கும். ஒரு வழியாக நானும் நிறைய வந்துட்டோம். அம்மா அப்படியே வாங்க எல்லாம் ஒத்துக்கா போகலான்னு கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வேலை அலோடு அலோடு இல்லை, நம்ம ரெண்டு பேர்த்த போயிருந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் வந்துடலாம். நிற்கணுன்றதோட நம்ம ரெண்டு பேரும் வந்துருந்தா கூட யாரும் ஒருத்தர் கூட்டு வந்து விளையாடுறதுக்காக வச்சுருக்கலாம். சரி விட, இதை முடிச்சுட்டு நம்ம வர சொல்லிடலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஆல்ஃபா ரைடுன்னு ஒரு ரைடுக்கு அம்மு பேச்சையும் பிரசித்தியா பேச்சையும் கேட்டு போயிட்டு எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு. அந்த ரைடை தான் இப்போ பிரசித்தியாவும் நிறையனும் திரும்ப விளாட்றாங்க. பிரசித்தியாக்கான தைரியம் ஜாஸ்திங்க, எப்படி தலைகில சுற்றுது பாருங்கள். அப்படியே பேச பேச எனக்கு வாயெல்லாம் புலர்ந்துக்கிட்டு வந்துருச்சு. நான் பயத்தில் ஐ லவ் பிரசித்தியா, ஐ லவ் சரசு, பத்திரமா இருங்க கற்றுங்கன்னு உளறிக்கிட்டே இருந்தேன். இந்த பனிமூட்டத்துக்குள்ளே தைரியமாக பிரசித்தியா விளாட்றான்னா அவளுக்குள்ளே இருக்க கான்ஃபிடன்ஸ் தான். ஏன்னா குழந்தைங்கள்லாம் பயந்துருங்க. அங்கே பாருங்கள், பிரசித்தியா பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கா. கரெக்டாக இங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் பார்த்தா கண்டுபிடிங்க. இதான் போகிறா பாருங்க. பட் லாஸ்ட் எல்லாம் விளாண்டாச்சு. ஒரு 3 rides மட்டும் விளாட முடியல சென்ட்ரல் பார்க்கில் இருந்த ரைடு, மற்ற எல்லா ரைடும் விளாண்டு முடிச்சிட்டோம். ஸோ மிஸ்ட்டு பாருங்கள், 6 மணி அடிச்சு சரியான மிஸ்ட்டு அடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே மறுபடியும் இறங்கணும். இறங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டவர் ரைடு போயிட்டுருக்கோம், மோஸ்ட் டேஞ்சரஸ் ரைடு.
இதெல்லாம் நான் விளையாண்டதே இல்லை, ஏதோ மனதேறி வர வச்சுட்டு மேலே ஏறிட்டு இருக்கேன். பிரசித்தியாவும் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டான். இப்போ நானும் பிரசித்தியாக நிறைய மூணு பேர் மேலே ஏறிட்டு இருக்கோம். இதே மாதிரி சிங்கப்பூரில் மேலே ஏறி விசிட் பண்ணோம், ரொட்டேட் பண்ணுற மாதிரி. இது வந்து வேகமாக இறங்கும் ஏறும், பயமாக தான் இருக்குது, கட்டி சமாளிச்சிருவோம். எல்லா ரைட்டும் விளையாண்டாச்சு, இதை மட்டும் ஏன் நம்ம உள்ளோம் விளையாண்டுருவோம். சிங்கியா எந்த ரைட்டுனே தெரியாமல் வந்துட்டான், பயமாக இல்லையா? பயப்படாத, கத்திரும். அவங்கெல்லாம் போயிட்டாங்க வெளியில, டோன்ட் வரி, பீ ஹாப்பி. எக்ஸைட்மெண்ட்டு, செமையான ஒரு என்ஜாய்மெண்ட். ரோமா பர்த்டேக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. பிரசித்தியா பர்த்டேக்கு ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோ, இது அன்எக்ஸ்பெக்டடாக ரோமா பர்த்டேக்கு ஒரு ஸ்கை வேர்ல்டு, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க. ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் பிரசி பர்த்டே அன்னைக்கா இருந்தோம் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் முன்னாடி நாள். கேபிள் காரில் ஏறி அங்கேருந்து நம்ம ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது, சூப்பராக இருக்கும் வீடு. அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம திருப்பி இறங்கி ட்வின் டவர் போகலாம், சாரி கேபிள் டவர் போகலாம். ஜென்டிங் ஐலாண்ட் போகிற வழியில் ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. கேபிள் காரில் ஏறினோம்னா அந்த ஸ்டாப்பில் இறங்கி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நாங்கள் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டோம், காரை நாங்கள் டேரெக்டாக இங்கே வர சொல்லிட்டோம். சூப்பராக இருக்குது சீனிக் வியூவில் கோயில். இதான அந்த சைனீஸ் டெம்பிள். அம்மு வந்து சைனீஸ் கோயில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? வா வா. இங்கே பாருங்க அட்மாஸ்பியரை வேற மாதிரி இருக்கு. ட்ரான் போட்டு வீடியோலாம் எடுத்துட்டுருக்காங்க. நம்ம அடுத்து ஒரு ட்ரான் வாங்கிடுவோம், சூப்பராக இருக்குல்ல. மலைக்கு நடுவில் ஒரு டெம்பிள், இந்த சைனீஸ் பொம்மையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரோமா தாத்தா தாத்தான்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தாத்தா ஒன்றும் பிள்ளைன்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாமே எங்கள் குரூப்பாக உட்காந்து ஒரு பிக் எடுக்கலாம்னு உட்காந்தோம், செம்மையாக இருந்துச்சுங்க. மறக்காமல் இங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு போங்க. கேபிள் கார் போகிறவரை நீங்கள் இறங்கிக்கலாம், திருப்பி இதே ஸ்டேஷனில் ஏறிக்கலாம். அதே மாதிரி பனி டைமாவாக சூப்பராக இறங்குச்சு, வெயிலே இல்லை, கிளைமேட்டே ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஒரு 7 மணி ஆனது கூட தெரில. இன்னைக்கு ரோமா பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கோம். அது கியூட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கு. சண்டே நான் சண்டேல பண்ணியில ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். வாங்கி தருவோம். இது நீங்க கேட்க போகுது ஹாப்பி பர்த்டே ரோமா, உனக்கு நான் வேற ஏதாவது மாத்தி சாப்பிடுறேன். A few moments later. வேலையை முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கேஎல் டவருக்கு வந்துட்டோம். கேஎல் டவரில் வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கை பாக்ஸ் ஸ்கை டெக்கில் போய் அப்சர்வேஷன் பண்ண போகிறோம். ரோமா அவங்க நிற்க வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் தூக்கம் கட்டிடுச்சு. நைட்டு முனியாண்டி விலாஸில் சாப்பிட்றோம். நானும் நிறைய போய் தவளை சாப்பிட போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குது சிட்டி வியூவு, வேறு லெவலில் இருக்குல்ல. அங்கே எல்லாமே மார்னிங் டைமில் தான் பார்த்தோம் சிட்டி வியூ. இது நைட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, தரமான சம்பவமாக இருக்குது. அப்படியே பாருங்கள் ட்வின் டவர் இங்கே வந்து தெரியுது, ஆனால் ட்வின் டவர் இதோட அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பாக்ஸ் 1, ஸ்கை பாக்ஸ் 2 இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். அப்சர்வேஷன் டெக் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணி ரெண்டு டிக்கெட்ஸும் வாங்கிட்டு மேலே வந்துட்டோம். வா, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்கு நரேன் டாக்ஸி, எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரோமா பர்த்டேனால அவங்க செகண்ட் டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. பாரு கீழே குடிஞ்சு பாரு டாக்ஸி. ஆக்சுவலாக ஒரு டைம் தான் இப்போ நம்மளுக்கு, அவங்க செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 40 செகண்ட்ஸ் தான் ஒரு என்ட்ரிக்கு அலௌடு. ரோமா பர்த்டே அப்படி நாங்கள் பாடிட்டதுனால செகண்ட் 40 செகண்ட்ஸ் போட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக போச்சு. ரெண்டு டைம் நாங்கள் நின்னோம், அதாவது 2:40 செகண்ட்ஸ் நின்னோம். இல்லைன்னா வந்து ஒன்று தான் தனித்தனியாக போய் நின்றுருக்காங்க நினைக்கிறேன். கரெக்டாக தனித்தனியாக நின்றுருந்துருக்கலாம், அதை நான் யோசிக்காம விட்டேன். என்னமோ அவங்க நம்மளுக்கு 2 டைம் கொடுத்தாங்க. 6 பேர் தனித்தனியாக போயிருந்தா 6 டைம் கொடுத்துருப்பாங்க, யோசிக்கல பார்த்தீங்களா? மலேசியன் பேஸ் தமிழ் ரெஸ்டாரண்ட், எல்லாத்துலேயுமே திருவிழா சாப்பாடுன்றது ரொம்ப ஃபேமஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், கிராபு, ராட்டு, அதுக்கப்புறம் மிக்சடு மீல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே திருவிழா சாப்பாடு கிடைக்கும். ஒரு இலையை போட்டு அதில் வந்து கறி ஃபுல்லாக, கறி என்ன வெரைட்டி வாங்குறோமோ அந்த கறி ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், வெல்கம் ட்ரிங்க்கு, பொரியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கறினா கறி மட்டும்தான் கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா மசாலாலாம் பிளெண்ட் ஆகி பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு நைட் மீல் இங்கே சாப்பிட்டு நீங்களும் மறக்காமல் போனீங்கன்னா மலேசியாவில் திருவிழா சாப்பாடை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை முனியாண்டி விலாசம் கூப்பிட்டு வந்திருக்காரு. இது டேஸ்ட்டு வாவாக இருக்குது, மசாலாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேற்று சாப்பிட்டதோட சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சாப்பிட்டது சும்மா என்விரான்மெண்ட்டு தான், பட் அதோட இது வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
அட்ரஸ் நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன், பேக் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் ஒரு பீஸ் எடுத்தோடனே அது சூப்பராக பண்ணுறாங்க. இத்தனை இலை போட்டு ஜம்முன்னு கும்புனா அவங்க ஒரு ரசம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க.